அனைவருக்கும் அன்பான வணக்கம். என் பேர் விகாஸ் நடராஜன். வெல்கம் டு மை சேனல் கொங்கநகரி கந்தன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போறது வந்து ஒரு தமிழ் துறவி டெல்லி நவாபையை கலங்கடிச்சாருங்க. எதற்காக அவர் அப்படி பண்ணினாரு, எதற்காக அவர் சகலகலா வள்ளி மாலை ஏற்றினார் அப்படிங்கறத எல்லாம் நம்ம இந்த வீடியோல வந்து பார்க்க போறோங்க. இப்பதான் இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா காமிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. தமிழகத்துல இருக்கிற ஸ்ரீவைகுண்டம் அப்படிங்கிற ஊர்ல குமரகுருபரர் பிறக்கிறாருங்க. அவர் வந்து 5 வயசு வரைக்கும் பிறவி ஊமையா இருந்தாருங்க. அதாவது பேசும் திறன் இல்லாம இருந்தாரு. அதற்கப்புறம் தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் அருளால அவருக்கு பேசும் திறன் கிடைச்சதுங்க. அதுக்கப்புறம் தமிழகத்துல இருக்கிற எல்லா கோவில்களுக்குமே போய் பாடல்கள் எல்லாம் பாடுறாருங்க. இறைவனை வந்து தரிசிக்கிறாரு. தமிழகம் மட்டும் இல்லாம தென்னிந்தியாவில இருக்கிற எல்லா கோவில்களுக்குமே போய் இறைவனை எல்லாம் தரிசிக்கிறாருங்க. அதற்கப்புறம் குமரகுருபரர் என்ன முடிவு பண்றாரு அப்படின்னா, அவரோட கடைசி காலத்தை காசியில போய் கழிப்போம் அப்படின்னு முடிவு பண்ணி காசிக்கு போறாருங்க. அந்த சமயத்துல வடநாட்டை ஆண்டுட்டு இருக்கிறவங்க யாரு அப்படின்னா நவாபுகள் ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அதாவது இஸ்லாமியர்கள் ஆட்சி வந்து நடந்துட்டு இருக்குதுங்க. அவர் வந்து காசிக்கு போறாரு. அந்த சமயத்துல காசி வந்து ரொம்ப அலங்கோலமா இருக்குதுங்க. இந்துக்களோட புனித நகரமா இருக்கிற காசி இப்படி இருக்கிறத பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு குமரகுருபரர். எல்லா கோவில்களுமே பூட்டப்பட்டு கிடக்குதுங்க. இதுக்கெல்லாம் பார்த்து ரொம்ப வேதனைப்பட்ட குமரகுருபரர், சரி நம்ம காசி கங்கை கரையில் இருக்கிற விஸ்வநாதரை போய் தரிசிப்போம் அப்படின்ட்டு கங்கை கரைக்கு வந்து போறாரு. அங்க போய் பார்த்தா விஸ்வநாதர் கோயிலுமே பூட்டப்பட்டு கிடக்குதுங்க. இதை பார்த்து ரொம்பவே கோபம் வருதுங்க குமரகுருபரருக்கு. இப்படி இருக்குது நம்ம கோயில், இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிக்கிறாரு. நேரா நம்ம நவாபு போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு டெல்லி அரண்மனைக்கு போறாருங்க. அங்க போனா நவாப் வந்து இவரை மதிக்கவே இல்லைங்க. இவருக்கு நவாப் கிட்ட சொல்றாங்க, தென்னிந்தியாவிலிருந்து ஒரு துறவி வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அவர் வந்து உள்ள வர சொல்லிட்டு உட்கார்றக்க ஆசனம் கூட கொடுக்கலீங்க. அந்த அரண்மனையில் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் அந்த மந்திரிகள் எல்லாருமே வந்து குமரகுருபரர் ரொம்பவே கேலி பண்றாங்க. நவாப் பேசுறது குமரகுருபரர் புரியாதுங்க, குமரகுருபரர் பேசுறது வந்து நவாபுக்கு புரியாது. அதனால மொழிபெயர்ப்பாளர் வச்சு ரெண்டு பேரும் பேசுறாங்க. குமரகுருபரர் எதுக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு நவாப் கேக்குறாருங்க. அதுக்கு குமரகுருபரர் சொல்றாரு, நான் வந்து இந்த ஊர்ல தங்கி ஒரு மடம் அமைக்கலான் இருக்கிறேன். அது மட்டும் இல்லாம காசி விஸ்வநாதர் கோயில திறக்கறதுக்கும் நீங்க அனுமதிக்கணும் அப்படின்னு கேக்குறாருங்க. அதுக்கு நவாப் வந்து, என்னால அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்க முடியாது, நீங்க வேணும்னா 3 வேளை என்னோட அரண்மனையில சாப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்றாருங்க. குமரகுருபரர் அதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி, எனக்கு கண்டிப்பா நீங்க அனுமதி கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லி நவாப் கிட்ட கேக்குறாரு. ஆனா நவாப் அதுக்கெல்லாம் அதாவது காது கொடுத்து கேட்காம அவரை வந்து ரொம்ப கேலி பேசுறாரு. அது மட்டும் இல்லாம ஒரு நிபந்தனை வந்து விதிக்கிறாருங்க. அது என்ன நிபந்தனைனா, அவங்களோட அரபிய மொழியில குமரகுருபரர் பேசினார்னா, அதாவது இந்த கோரிக்கையை விடுத்தார்னா, கண்டிப்பா நான் அதுக்கு அனுமதி தரேன், கோயில திறக்கிறதுக்கும் மடம் அமைக்கிறதுக்கும் அனுமதி தரேன் அப்படின்னு நவாப் சொல்லிடுறாருங்க. குமரகுருபரர் ரொம்ப வேதனையாயிருது, எனக்கு அரபி மொழி தெரியாது, நான் எப்படி இவங்க கிட்ட அரபி மொழியில பேசுவேன், சரி எல்லாமே இறைவனோட சித்தம் அப்படின்ட்டு அரண்மனை விட்டு வெளியில வந்துடுறாருங்க குமரகுருபரர். கங்கை கரையில போய் அமர்ந்திருக்கிறாரு, இறைவனை வேண்டாரு. அப்போ இவருக்கு வந்து இறைவன் அருளால சரஸ்வதி மேல ஒரு பாட்டு வந்து பாடுறாருங்க. அதாவது எல்லா மொழிகளுமே அவருக்கு தெரியணும் அப்படிங்கறதுக்காக ஒரு பாட்டு பாடுறாரு. அந்த பாட்டு தாங்க சகலகலா வள்ளி மாலை. இந்த பாட்டை பாடினதையுமே சரஸ்வதி தேவி அவர் முன்னாடி வந்து அவருக்கு அரபிய மொழி மட்டும் இல்லாம எல்லா மொழிகள்லயுமே அவருக்கு வந்து புலமையை கொடுக்கறாங்க சரஸ்வதி தேவி. இப்ப நாம சகலகலா வள்ளி மாலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாங்க. வெண்தாமரை கன்றி நின்பதந்தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொழு சகமேலும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாகும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலா வள்ளியே நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாட்கவியும் பாடும் பணியிற் பனித்தருள்வாய் பங்கையாசனத்திற்கூடும் பசும்பொற்கொடியே கனதன குன்றும் மைம்பார் காடுஞ்சுமக்கும் கரும்பே சகலகலா வள்ளியே அழிக்கும் செழுந்தமிழ் தெல்லமுது ஆர்ந்துண் அருட்கடலில் குளிக்கும் படிக்கென்று கூடும் கொளோ உளம் கொண்டு தெல்லி தெளிக்கும் பணுவட் புலவோர் கவிமலை சிந்தக்கண்டு கழிக்கும் கபாலமையிலே சகலகலா வள்ளியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொற்சுவை தோய் வாக்கும் பெருக பனித்தருள்வாய் வடநூட்கடலும் தேக்கும் செழுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வள்ளியே பஞ்சப்பு இதந்தரு செய்ய பொற்பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்தடத்து அலராது என்னே நெடுநாட்கமலத்து அஞ்சத்துவசோன் உயர்ந்தோம் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலா வள்ளியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பணுவலும் யான் என்னும் பொழுது எழுது எய்த எல் நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வள்ளியே பாட்டும் பொருளும் பொருளாற் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளம் கொண்டு தொண்டர்
தீட்டுங் களைந்தமிழ் தீம்பால் அமுதன் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்பேடே சகலகளா வள்ளியே. சொல்விற்பணமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல்வித்தையும் தந்த அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர். செல்விக்கு அரிதென்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வப் பேரே சகலகளா வள்ளியே. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன? நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார்? நிலத்தோய் புலக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன்னம் நாண நடை கற்கும் பதாமபுயத்தாயே சகலகளா வள்ளியே. மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்பணியச் செய்வாய். படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உண்போட் கண்கண்ட தெய்வம் உள்ளதோ சகலகளா வள்ளியே. அடுத்த நாள் குமரகுருபரர் வரன் சொல்லியிருந்தாருங்க அரண்மனைக்கு. நவாப் என்ன இன்னும் குமரகுருபரர் அரண்மனைக்கு வரல அப்படின்னு சொல்லி அமைச்சர்கள்கிட்ட கேட்கறாரு. அதுக்கு ஒரு அமைச்சர் சொல்றாரு, அவர் வந்து அரபி மொழி கத்துக்க போயிருப்பாரா இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு எல்லாருமே சிரிக்கிறாங்க. அந்த சமயத்துல ஒரு சிங்க கர்ஜனை வந்து அந்த அரண்மனைக்குள்ள கேக்குதுங்க. என்ன இது சிங்க கர்ஜனை இப்படி நம்ம அரண்மனைக்குள்ள வருது அப்படின்ட்டு எல்லாரும் ஒரு நிமிஷம் பயப்படுறாங்க. அந்த சமயத்துல காவலாளி ஓடி வந்து சிங்கத்து மேல அமர்ந்து ஒரு துறவி வராரு, ஒரு சிங்க கூட்டமே அவர் பின்னாடி வருது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயந்துட்டு நவாப் கிட்ட சொல்றாருங்க. நவாப் இதை கேட்டோடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. சிங்கத்துல மேல அமர்ந்து ஒரு துறவி வராரா அப்படின்னு சொல்லி உள்ள வராரு. யாருன்னு பார்த்தா அது குமரகுருபரருங்க. முன்னாடி சிங்கத்து மேல அமர்ந்து குமரகுருபரர் வராரு, அவருக்கு பின்னாடியே நாலஞ்சு சிங்கங்கள் குட்டிகளோட வருதுங்க. இதை பார்த்து நவாப் பயந்து போய் அவர்கிட்ட கேட்கறாரு, என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்து தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி, நான் உங்களுக்கு ஆசனம் கொடுக்காம இருந்த தப்பு தான், உங்களோட மகிமை எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கறாரு. அப்போ குமரகுருபரர் அரபி மொழியில பேசுறாருங்க நவாப் கிட்ட, இந்த கோயிலை திறக்கணும், அது மட்டும் இல்லாம நான் மடம் அமைக்கணும், நீங்க சொன்னீங்க நான் வந்து அரபி மொழியில பேசினா மட்டும்தான் எனக்கு அந்த அனுமதி கொடுப்பேன்னு சொல்லி என்னோட கோரிக்கையை நிறைவேற்றுவேன்னு சொன்னீங்க, இப்ப நான் உங்களோட அரபி மொழியிலேயே பேசுறேன், எனக்கு இந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி குமரகுருபரர் நவாப் கிட்ட கேட்கறாருங்க. நவாபும் குமரகுருபரரோட கோரிக்கையை நிறைவேற்றுறாருங்க. காசி விஸ்வநாதர் கோயிலும் அதுக்கப்புறம் திறக்கப்பட்டுச்சுங்க. குமரகுருபரர் காசியில மடம் அமைச்சு அங்கேயே வாழ்ந்தாருங்க. குமரகுருபரர் இயற்றிய இந்த சகலகலா வள்ளி மாலைய எல்லாருமே சரஸ்வதி பூஜை அன்னைக்கு படிச்சு சரஸ்வதி தேவியோட அருள் பெறணும்னு கேட்டுக்கிறாங்க. சரஸ்வதி தேவி அருளோடு அனைவரும் வாழ்வில் நலமுடன் வளமுடன் வாழ்வோம். நன்றி, வாழ்க வளமுடன். மீண்டும் வேறொரு தகவலுடன் சந்திப்போம்.